பத்மஸ்ரீ நடிகர் திலகம் டாக்டர் சிவாஜி கணேசன் அவர்கள் கால் பதித்த மண்ணாக இதை நாங்கள் கருதுவோம். வரலாற்றில் திகழப்பட வேண்டிய ஒரு நிகழ்வாக அமைகின்றது. நன்றி. குடும்பமாக சென்று சிவாஜி இந்த படம் தான் கூட பார்க்கணும். சிவாஜி இப்ப படம் நடிக்கிறத விட்டாரு, இறந்தாரு, அண்டையில இருந்து படம் பார்க்க போறீங்க. அழுது அங்கேயே எனக்கு அழுகு வந்துச்சு, அதான் கண்ணாடி போட்டு மறைச்சிருக்கேன். வணக்கம் எல்லாருக்கும். இன்னும் ஒரு புது காணொலியில் சந்திக்கிற மகிழ்ச்சி. இப்போ நாங்கள் எங்கே இருக்கிறோம்னா வந்து யாழ்ப்பாணம் மூளாய் பகுதியில் இருக்கிறோம். மூளாய் வைத்தியசாலைக்கு முன்னால் தான் இருக்கிறோம். இங்கே என்னதுக்காக வந்துருக்கிறோம்னா வந்து இன்றைக்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய முதலாவது புதல்வர் அவர்கள் இன்றைக்கு இந்த இடத்துக்கு வரப்போகிறார். வந்து ஒரு கல்வெட்டை திறந்து வைக்க போகிறார். அதோடு நான் இன்றைக்கு தான் கேள்விப்பட்டேன், இந்த மூளாய் வைத்தியசாலையில் வந்து நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் நட்ட ஒரு மாமரம் இருக்குன்ற. அதோடு இந்த வைத்தியசாலையின் வளர்ச்சிக்கு வந்து முதல் சிவாஜி கணேசன் அவர்கள் நாடகம் அரங்கேற்றி அதில் வந்த நிதி மூலம் இந்த வைத்தியசாலைக்கு கொடுத்திருக்கிறார் என்றே அறியக்கூடிய மாதிரி இருக்கு. இன்றைக்கு இங்கே என்ன நிகழ்வுகள் எல்லாம் நடக்குதுன்றதை நீங்கள் இந்த காணொலியில் காணலாம். இதுதான் அந்த மூளாய் வைத்தியசாலை, மூளாய் கூட்டுறவு வைத்தியசாலை. இதில் பேர் பலகையில் போடப்பட்டிருக்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்கு. மற்றது நிகழ்ச்சிகள் எல்லாம் ஆரம்பமாகிறதுக்கு தயாராகி கொண்டிருக்கு. இதில் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு பாருங்க. இந்த நாளே இந்த நேரத்தை நாங்கள் ஒரு நல்ல பொன்னான நேரமாக கருதுகிறோம். மூளாய் கூட்டுறவு வைத்தியசாலையை பொறுத்த மட்டுமே இது ஒரு வரலாற்றில் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு நிகழ்வாக அமைகின்றது. பத்மஸ்ரீ நடிகர் திலகம் டாக்டர் சிவாஜி கணேசன் அவர்கள் கால் பதித்த மண்ணாக இதை நாங்கள் கருதுவோம். 1983 பல பேர் தெரியும். நேற்றைய பத்திரிகையில் கூட நாங்கள் ஒரு ஆர்டிக்கல் பிரசித்திருந்தோம். பத்திரிகையில் உதயன் பத்திரிகையில் வந்திருந்த சம்பந்தமான நாங்கள் கொடுக்கப்பட்டது. நமது வைத்தியசாலையின் அபிவிருத்தி நிதிக்காக 1983 தனது நாடகத்தை யாழ் மண்ணில் அரங்கேற்றி நிதி அம்பளிப்பு செய்த நடிகர் திலகம் பத்மஸ்ரீ டாக்டர் சிவாஜி கணேசன் அவர்களது மைந்தன் திரு சிவாஜி கணேசன் ராம்குமார் அவர்களை மூலா வைத்தியசாலை பணிப்பாளர் சபை சமூகம் சார்பிலே நாம் வருக வருக என வரவேற்று அவருடைய நிதி அம்பளிப்பு மூலம் இந்த வைத்தியசாலை 1983 சொன்ன கனகாலம் இருந்தாலும் கூட நாங்கள் அவரை மறக்கவில்லை. அந்த வகையிலே திரு ராம்குமார் அவர்களை நாங்கள் இருகரம் கூப்பி வரவேற்று இந்த நிகழ்வை நாங்கள் ஆரம்பிக்கின்றோம். இந்த நினைவு கல்லை அவருடைய கரங்களாலே 1983 வந்து இந்த மாமரத்தை நட்டது நட்டு இன்றும் விருட்சமாக பாய்ந்து கொண்டிருக்கின்றது. அதைவிட இன்றைக்கு இந்த நாடகத்தை இங்கே யாழ்மண்ணிலே அரங்கேற்றி அதன் மூலம் கிடைக்க பெற்று 1983 அதில் இங்கே நிற்கின்ற பலர் நாங்கள் புறக்கவே இல்லை. அந்த நேரத்தில் அந்த நாடகத்தின் மூலமாக கிடைக்க பெற்ற நிதியாகிய 25,000 ரூபாய் மேபி டுடே இட்ஸ் எ பிக் சம். ஸோ அந்த நிதியை எங்களுக்கு வழங்கியதன் மூலமாக நாங்கள் இந்த வைத்தியசாலை அந்த நேரத்திலிருந்தே வளர்ந்துருக்கின்றார். இடையில ஏற்பட்ட பல விடயங்கள் இருக்கின்றன. இருந்தாலும் கூட நாங்கவில்லை அந்த செயற்பாட்டு என்ற ரீதியில இன்றைக்கும் கூட வரவேற்பு மகிழ்ச்சி அடைந்து அதன் ஞாபகார்த்தமாக இந்த நினைவுக்கெல்லாம் உங்களுடைய கரங்களாலே திறந்து வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்வோம்.
திரும்பி வரும்போது நாங்கள் நிக்கிறோம் என்று சொல்லி காரை சிலூராவன் பண்ணிட்டு எங்களோட அளவலாவித்தான் நாங்கள் அதை போறோம். இப்ப இன்றைத்தான் அந்த ரிக்வெஸ்ட் தமிழரசுக்கு சிவாஜி கணேசன் சிலி ஒன்று 10 வருடங்களாக இந்த மாம்பரம் வந்து நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களால் யாழ்ப்பாணம் இந்த வைத்தியசாலையில் நடப்பட்டிருக்கு. இந்த கல்வெட்டு வந்து இன்றைக்கு இவரால் திறந்து வைக்கப்பட்டிருக்கு. யாழ்ப்பாணத்துக்கு வரோம், இலங்கைக்கு வரோம், அதெல்லாம் ஓகே பண்ணு. முளைக்கு வர்றது வந்து ரொம்ப இமோஷனல் ஆச்சு. அதை பற்றி நம்ம பேசும்போது, அதை பற்றி யோசிக்கும் போது, ஏன்னா இங்கே வந்து அவர் ஏதோ நல்ல காரியம் செஞ்சு அந்த ஹாஸ்பிட்டல் நல்லா ஓடிட்டு இருக்கு. இன்னொன்று என்னன்னா, அவர் கையால் நட்ட மரம் இன்னும் வளர்ந்து நல்ல ஒரு செழிப்பாக பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. பாருங்க, பார்த்தோன்னே நிலப்பரப்புல இருக்கு, இன்னும் வளர்ந்து கொண்டு இருக்குது. சொன்னாங்க இன்னும் நிறைய பண்ண போறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. நடிகர் திலகம் அப்ப செஞ்சாரு, அதே மாதிரி இன்னும் நாங்களும் எப்படி ராமருக்கு சில மிருகங்கள் உதவி செஞ்சிச்சோ, அவை நாங்களும் உங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு என்னென்ன உதவி, இந்த ஹாஸ்பிட்டல் வளர்றதுக்கு என்னென்ன உதவி செய்யணுமோ அது நாங்கள் செய்கிறோம். எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இந்த ஹாஸ்பிட்டல் எக்யூப்மெண்ட் டீலர்ஸாக இருக்காங்க. நிறைய பேர் இங்கே வந்திருக்க நம்ம மருந்து போகணும் சாரே ஒரு ஹாஸ்பிட்டல் எக்யூப்மெண்ட் டீலர் தான். அவர் அப்பா பற்றி புக் எழுதியிருக்காரு. அது மாதிரி இப்போ நிறைய பேர் இருக்காங்க. இன்னைக்கு மேனேஜ்மெண்ட் அண்ட் ஆல் த ஸ்டாஃப்க்கு தான், உங்களுக்கு தான் இந்த பெருமை போய் சேர். இவ்வளோ அழகாக ஒரு சுத்தமாக ரொம்ப பிரமாதமாக சுகாதாரமாக வச்சுருக்கீங்க. அது ஐ கான் சே த சேம் திங் மற்ற எங்கள் ஊரில் ப்ரொவின்ஷியல் வில்லேஜ் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் சில ஊரில் ரொம்ப நல்லா இருக்கும். பட் இந்த அளவுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்குமான்னு எனக்கு தெரியல. எனக்கு இது ரொம்ப பிரமாதமாக இருக்கு. முளை இந்த ஹாஸ்பிட்டல் வளர்ச்சிக்கு நாங்கள் துணை நின்று வளர வர நாங்கள் கூட நடந்து நீங்கள் நடக்கும் பாதையை நாங்கள் பின்தொடர்ந்து நடப்போம். ரொம்ப சந்தோஷம். நான் இன்னொரு வருஷத்தில் இல்லை அடுத்த வருஷத்தில் இல்லை அந்த ஆனிவர்சரியிலே, அந்த அக்டோபரில் வந்த ஆனிவர்சரி முடிஞ்சா பிரபு இல்லைனா விக்ரம் பிரபு இங்கே வந்து நாங்கள் அங்கே என்ன செய்யணுமோ அந்த வேலையெல்லாம் தொட நாங்கள் ஆரம்பிச்சிடலாம் இன்னொரு சில மாதங்களில். ஸோ அவங்க யாராவது வரும்போது அந்த ஒரு டேட் ஆனிவர்சரி டேட்டை வச்சு அவங்கள வந்து விசிட் பண்ண வைக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு அக்டோபர் தான் வருது, உங்களுக்கு 7 இயர்ஸ் அது மைபி அந்த டேட்டில் அவங்க இங்கே இருக்கிற மாதிரி நம்ம இன்ட்ரைட் வரைக்கும் இந்த மிஸ்டர் பிரபு விக்ரம் பிரபு வேறு யாரும் பார்த்து சிவா பிள்ளை சார் இருக்குது, நம்ம ரகு பிள்ளை நிறைய பேர் நண்பர்களும் இப்போ நீங்கள் எல்லாம் இருக்கீங்களே எல்லோரும் யாழ்ப்பாணத்தில் வந்துட்டு இங்கே வந்து. ஸோ எங்கள் உறவு உங்களோட தொடரும். நடிகர் திலகம் 70 வருஷத்துக்கு மேடி வந்தார், நாங்கள் இங்கே வந்திருக்கோம். நானும் அப்போ பிறக்கல, நான் இது இங்கே அவர் வந்து இங்கே வந்துட்டு போய் 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் நான் பிறந்தேன். ஸோ ரொம்ப சந்தோஷம். எனக்கு வந்து இங்கே வந்து மகிழ்ச்சியை சொல்லி கூட தேவையில்லை. உங்களுக்கு
கண்ணீர்லயே சொல்லிடலாம் அப்படிதான் எனக்கு இருக்கு. நன்றி நன்றி. சிவாஜி கணேசன் ராம்குமார் அவர்களுக்கு வைத்தியசாலையிலிருந்து பயன்பெற போறவர்கள் இந்த பகுதி வாழ் மக்கள். இங்கே உண்மையிலே தளர்த்தப்பட்ட அதிகாரிகள் இங்கே வருகிறார்கள் என்றிருக்கிறார்கள். இந்த முலாய் வந்து 1953 நடிகர் சங்கம் இங்க வந்து ஒரு நாடகம் போட்டு அந்த அந்த அதுல வந்து வசூலிச்ச 25,000 ரூபீஸ் அந்த டைம்ல நம்ம முலாய் ஹாஸ்பிட்டல் கொடுத்துருக்காரு. அப்புறம் அது ஒரு இமோஷனல் கனெக்ட் நமக்கு, ஏன்னா அவரோட தானம் கொடுக்கறது ஒரு ஃபிலான்த்ரபி. இந்தியா விட்டு முதல்ல வெளிநாட்டுக்கு அந்த டைம்ல சென்றதுன்னா இலங்கைக்கு, அது இங்கே வந்திருக்காரு. வந்து இந்த ஹாஸ்பிட்டல் கூட, இந்த ஹாஸ்பிட்டல் இன்னும் இவ்வளோ நான் வந்து இவ்வளோ பெருசா இருக்கும்னு நினைக்கவே இல்லை. நான் ஏதோ சின்ன ஒரு வாலண்டரி ஹெல்த் சர்வீஸ் மாதிரி இருக்கும்னு நினைச்சேன். அது மாதிரி இவ்வளோ பெரிய ப்ரொவின்ஷியல் ஒரு ஹாஸ்பிட்டல், அண்ட் அவர் வந்து இங்கே வச்ச மாமரம் இன்னும் ரொம்ப செழிப்பாக வளர்ந்துட்டு இருக்கு. ரொம்ப சந்தோஷம். நான் நினைக்கிறேன் எனக்கு இந்த ஊரும் இந்த மக்களுடன் ஏதோ ஒரு நமக்கு ஒரு நடிகர் திலகத்தால் ஒரு உறவு, அந்த உறவு விட்டு போயிடாது. அது தொடர்ந்து இங்கே முலாய் மக்களுடன் முலாய் ஹாஸ்பிட்டலுடன் எங்கள் எங்கள் உறவு தொடர்ந்து போவோம், தொடர்ந்து கொண்டே இருக்கும். இவங்க நடக்கிற பாதையில் நாங்கள் கை கோர்த்து சேர்ந்து நடந்துக்கிட்டே இருப்போம். நான் இப்போ சொன்னேன், எங்களால் என்ன முடியுமோ, எங்கள் நான் மட்டும் இல்லை, எங்கள் குடும்பம் மட்டும் இல்லை, எங்களுக்கு உள்ள நண்பர்கள் அதெல்லாம் அவங்களெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம இந்த ஹாஸ்பிட்டல் இன்னும் எப்படி நல்லா வளர வேண்டும், இன்னும் நல்லா நடக்க வேண்டும், இங்கே உள்ள மக்களுக்கு நல்ல சேவை செய்ய வேண்டும் என்று நாங்கள் இவங்களோட கை கோர்த்து சேர்ந்து நடப்போம். ஏன்னா இங்கே நிறைய பேர் சீனியர் பீப்புளெலாம் இருக்காங்க, எவ்வளோ வருஷமாக இங்கே ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது பார்த்தோன்னே ரொம்ப பெருமை இது எங்களுக்கு. அண்ட் நான் சொன்ன மாதிரி ஒரு இமோஷனல் கனெக்ட், அதுக்காக தான் வந்திருக்கோம். நான் வந்து நடிகர் திலகத்தோட மூத்த மகனாக இருந்தாலும் நான் வந்து ஒரு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ரசிகர் மன்ற தலைவரும் கூட. ஸோ அவர் எனக்கு தலைவர் மாதிரி, அவர் எனக்கு ஹீரோ. எங்கள் ஹீரோ எங்கள் தலைவர் செஞ்ச நல்ல காரியங்களை நாங்களும் தொடர்ந்து அதை பார்த்து எங்கள் சந்தோஷப்பட்டு நாங்களும் அந்த தொடர்ந்து அந்த அவர் பாதையில் நடக்க வேண்டும் என்று இங்கே வந்திருக்கோம், இங்கே உறுதி கொடுக்க வந்திருக்கோம். சார் எனக்கு வந்து இமோஷனலாக இருக்குது சார், விட்டிங்கன்னா அழுதுருவேன் நான். அங்கேயே எனக்கு அழுக வந்துச்சு, இப்போவும் அதே தான் இமோஷனல் தான் எனக்கு. அதான் கண்ணாடி போட்டு மறைச்சிருக்கேன். பார்த்துருக்கீங்களே பைலட் பிரேம்நாத்த, எல்லா சின்ன வயசு பாதி பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. பாருங்க இங்கே 200 நாள் ஓடிச்சு இலங்கையில், 200. அது வந்து சிங்களீஸ்லேயே வந்திருக்கு, தமிழ் மட்டும் இல்லை சிங்களத்துலேயும் வந்து 200 நாள் ஓடி இருக்கு. மாலினி போன்ஸுக்கு எனக்கு நடிகர்கள் நிறைய பேர் சிங்கள நடிகர் தெரியும். இங்கே வந்து ஜாஃப்னாவில் அந்த காலத்தில் பெரிய ஸ்டுடியோ வந்துச்சு. ஐயா குணரத்னம் எங்களுக்கு நெருங்கிய குடும்ப நண்பர், இன்னும் தொடர்ந்து 3 தலைமுறையாக எங்கள் குடும்பத்துக்கு நண்பராக இருக்காங்க. இப்போ வந்து இங்கே ஜாஃப்னாவில் நேற்று ஒரு நண்பரை மீட் பண்ணேன். அவர் வந்து இங்கே ஒரு ஃபிலிம் சிட்டி, நம்ம ஹைதராபாத் ராமோஜி இல்லைனா இந்த மெட்ராஸில் இருக்கிட்ட ஃபிலிம் சிட்டி, அது மாதிரி இங்கே சில பேர் அப்ரோச் பண்ணியிருக்காங்க ஃபிலிம் சிட்டி ஜாஃப்னாவில் பண்ணலான்னு. அது நேற்று தான் பேசணும், அது தொடர்ந்து. ஸோ இது மாதிரி படவே ஜாஃப்னா இந்த ப்ராவின்ஸ் எப்படி டெவலப் ஆகும் இக்கனாமிக்லி அண்ட் மற்ற இது ஆர்ட்ஸ் வைஸ் எல்லாம் நாங்கள் 2-3 நாள் என்னென்னவோ பேசிகிட்டு இருக்கோம். அது நடக்க நடக்க உங்களுக்கு தெரிய வருவாங்க. அங்கேருந்து பார்க்குற யாழ்ப்பாணத்துக்கும் இங்கே நேரம் வந்து பார்க்குற யாழ்ப்பாணம் எப்படி இருக்கு? ரொம்ப பிரமாதமாக டெவலப் ஆகிட்டு இருக்கு. இடமே இதுதான் டெவலப் ஆக வேண்டிய ஒரு ஊர்னா இதுதான் உங்களுக்கு யாழ்ப்பாணம் சுற்றி இந்த நார்தர்ன் ப்ராவின்சஸ் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கு. டெஃபினட்டாக நீங்க 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்ததோட இப்ப பெட்டரா இருக்கு. இன்னும் 5 வருஷத்துல ரொம்ப வளர ஆரம்பிச்சிடும் நான் நினைக்கிறேன். ஒரு பொன்னான நாளாக நாங்கள் வைத்தியசாலை சமூகம், கூட்டுறவு வைத்தியசாலை சமூகம் கருதுகிறது. எங்களுடைய டாக்டர் சிவாஜி கணேசன் அவருடைய புதல்வர் சிவாஜி கணேசன் ராம்குமார் அவர்கள் இங்கே வருகிறது. எங்களுக்கு பல நல்ல சமிக்கைகளையும் இங்கே காட்டி இருக்கின்றார்கள். அவர் நாங்கள் இங்கே வரவழைத்தது உண்மையில எங்களுக்கு ஒரு பெரிய பாக்கியமாக கருதுகிறோம். எங்களுடைய பணிப்பாளர் சபை அவர் எப்படியும் இங்கே அழைக்க வேண்டும் என்ற ஒரு தீர்மானம் எடுத்து ஒரு வாய்ப்பாக கருதி அவரை இங்கே அழைத்திருக்கின்றோம். அவர் வந்து மிகவும் குணவாங்கிதம் அடைந்திருக்கிறார்கள். அவருடைய தகப்பனாராலே நாட்டப்பட்ட 1953 நாட்டப்பட்ட அந்த மாமரத்தை கண்டு பெருவிருட்சமாக இங்கே காணப்படுகின்றது வைத்தியசாலை வளாகத்தில் உள்ளே.
அந்த அந்த அதற்கு பக்கத்திலே இப்பொழுது நாங்கள் ஒரு நினைவுக்கல்லையும் திரு ராம்குமாரனுடைய கரங்களாலே திறந்து வைத்திருக்கின்றோம். இன்று நாங்கள் அவருக்கு முன்னுக்கு இந்த வைத்தியசாலை பணிப்பாளர் சபையாகிய நாங்கள் சொல்ல விரும்புகின்றோம். அவருடைய எங்களுடைய அமரர் டாக்டர் சிவாஜி கணேசன் அவருடைய உருவப்படத்தினை மிக விரைவிலே அதே இடத்திலே வந்து நிறுவுவதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கின்றோம் என்று எங்களுடைய பணிப்பாளர் சபையை உருவச்சிலியை நாங்கள் இங்கே திறந்து வைக்க இருக்கின்றோம் என்பதை இந்த நேரத்திலே நாங்கள் மிகவும் மகிழ்ச்சியோடு தெரிந்து கொள்ள விரும்புகின்றோம். அந்த நிகழ்வுக்கு அவருடைய சிவாஜி கணேசனுடைய முழு குடும்பமே வருவது காத்திருக்கின்றார்கள் என்றும் கூறப்படுகின்றது. குறிப்பாக இங்கே இன்று வருகிற சிவாஜி கணேசன் ராம்குமார் அவர்கள் அவர்களுடைய சகோதரனாகிய நாங்கள் எல்லோருமே மிகவும் விரும்பி பார்க்கின்ற பிரபு அவர்கள் அவருடைய மகனாகிய பிரபு விக்ரம் அவர்கள் எல்லோரும் கூட இங்கே வருவதற்கு காத்திருப்பதாக நாங்கள் அறிகின்றோம். அவர்கள் நாங்கள் இன்பத்தோடு வரவேற்க காத்திருக்கின்றோம். எங்களுடைய இந்த சிலை திறப்பு விழாவை முன்னிட்டு வருஷம் ஆய்வு செய்து இந்த சிவாஜியினுடைய புத்தகத்தை மூன்று ஒளிவாக நேற்று வெளியிட்டிருந்தோம். எல்லாரும் பத்திரிகையில் பார்த்துருக்கீங்க, நியூஸ் செய்திகளை பார்த்துருக்கீங்க. அந்த புத்தகம் இங்கே வர வேண்டும் மெட்ராஸில் இருக்கும் பொழுது நானும் ஒரு பொருள் வெளியிட்டிருந்தேன். இது யாழ்ப்பாணத்தில் நான் அந்த வந்த பொழுது யாழ்ப்பாணத்தில் வெளியிடணும் ஆர்வம் கொண்டு இந்த முயற்சி எடுத்து சிறு பல சில மன்ற முயற்சி எடுத்து இந்த நிகழ்ச்சிக்கு ஐயா வருவனும் புத்தகம் வெளியினர்களும் இந்த வர பண்ணி இந்த புத்தகத்தை வெளியிட்டுருக்கோம். மகிழ்ச்சியான செய்தி இங்கே ஜாஃப்னாவில் வெளியிட வேண்டும் என்ற எண்ணம் எங்களுக்கு ஏற்பட்டது காரணம் அவர் மிஸ்டர் ராம்குமார் சொன்னது போல அவர் செய்த தான தர்மத்தில் இரண்டாவது நிலையிலே தான் இந்த ஜஃப்னா ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்த மூளை ஹாஸ்பிட்டல் கொடுத்த அந்த இது வருகிறது. இதுதான் பெரிய மகிழ்ச்சி. ஐயா எத்தனை வயசு ஆகுது? எனக்கு 87 87 வயசு. அப்போ என்ன மாதிரி சிவாஜி கணேசன் அவர்களுடைய படங்கள் பார்ப்பீங்க? பதாசக்தி படத்தில் இருந்து கடைசி படம் வரைக்கும் சிவாஜி படம் பார்த்தேன். பதாசக்தி விரும்பி பார் தூக்கி தூக்கி சகல படம் பார்த்தேன். தெரியும் இங்க அவர் வரைக்கும் அவரை சந்திச்சனீங்களா? முதல் வரைக்கும் இங்கே இருந்துச்சேன். என்ன மாதிரி இருந்தவர்? அப்போ அவற்ற தோட்டத்துக்கு இவற்ற தோட்டம் என்ன வித்தியாசம் என்னண்டு? அவர் நல்ல கட்டுடம், நல்ல கட்டு இப்பெல்லாம் நல்ல இது. இவர் இப்போ நல்ல வயதான அளவுகளாக இல்லை. அவரை மாதிரி தானே இருக்கிறார். அவரை மாதிரி இருக்கிற அவரை விட தோட்டம் கூட அவரை விட இவர் தோட்டம் கூட. சிவாஜியின் படங்கள் எல்லாம் புராணத்தோடையும் வரலாற்றோடையும் சம்பந்தப்பட்டது. ஆடபடியால் வரலாற்றை அறிகிறதுக்கும் புராணங்களை உள்ளடக்கி பார்க்கறதுக்குமாக நாங்கள் கூடுதலாக குடும்பமாக சென்று சிவாஜியின் படம்லாம் கூட பார்க்குறோம். ஆனால் சிவாஜி இப்போ வட நடிக்கிறத விட்டாரோ இறந்தாரோ அண்டையிலேருந்து உடம்பு பார்க்க போறையில் போறையில். அப்போ யாழ்ப்பாணத்தில் முதல் ஃபேமஸான தியேட்டர் என்ன சொல்லுவீங்க? வெலிங்டன் தியேட்டர், வெலிங்டன், ரீகல், விண்சர், விண்சர், மனோகரா, அப்படி இங்கே. அப்போ கொழும்பில் எல்லாம் நிறைய உடம்பு பார்த்தேன். முதல்லாம் படம் போடுறதுக்கு முன்னால இந்த நாடகங்கள்லாம் அரங்கேற்றி இருப்பார்கள். அப்படி சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த நாடகங்களும் பார்த்துருக்கீங்களா? சிவாஜி கணேசன் மாற்றமில்ல மற்ற என்எஸ் கிருஷ்ணன் டி முதலம் புரண்ட ராமசுவாமியாக்கள் எல்லாரும் வந்தடுது அவர்களையுமே சந்திக்கணும் விக்டா காலேஜில். அப்போ அந்த நேரத்தில் புரண்ட ராமசுவாமி சொன்னவர் என்னென்றால் ஆசையில் தோசை என்றும் எரிஞ்சு போனேன் என்று சொன்னவர் பெருமிட ராமசுவாமி. அப்படியெல்லாம் நாங்கள் கிடைக்கிறது கிடைக்க நாங்கள் இன்றைக்கு கிடைக்க முடியலை கிடைக்க அப்படின்னு அவர் சொன்னார். சிவாஜின்ற படம் பதாசக்தியிலேருந்து கடைசி முடியும் வரைக்கும் ஒரு படம் பார்த்தேன். சரி சரி சிறப்பு ஐயா. ஐயா என்ன பேர் என்ன? கதிர்காமத் தம்பி மூலாய் ஆடிய செலவர். நன்றி ஐயா.